ஒரு திரைப்படம் வெளியாகணும் அப்படின்னா அதுக்கு மூலதனமா இருக்கிறது திரையரங்கு தான். அந்த திரையரங்குகள் கிடைச்சாதான் திரைப்படங்களை வெளியிட முடியும். இந்த தீபாவளிக்கு விஜயோடைய கத்தி, விஷாலோடைய பூஜை இந்த திரைப்படங்கள்லாம் வெளியாக போகுது. விஷால் ஏற்கனவே அவருக்கு திரையரங்குகள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரச்சனைலாம் பண்ணி திரையரங்குகளை கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வாங்கிட்டாரு. கத்தி திரைப்படம் ஏற்கனவே மாசா இருக்கிற நம்ம விஜயோடைய திரைப்படம், அதனால ஏற்கனவே திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டாச்சு. அதிகமான திரையரங்குகள்ல வெளியாக போகுது கத்தி. இந்த ரேஸ்ல நம்ம ஜெயம் ரவியோடைய பூலோகமும் வந்து முந்த போகுது. ஸோ ஜெயம் ரவியோடைய பூலோகத்துக்கு திரையரங்குகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னா இந்த படத்தோடைய ப்ரொடியூசரால தான். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூலோகம் திரைப்படத்தை வாங்குற திரையரங்குகளுக்கு நான் என்னுடைய ஐ திரைப்படத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பூலோகத்துக்கு ஈஸியாக திரையரங்குகள் கிடைக்க போகுது. ஒரு திரைப்படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை திரையரங்குகளில் திரைப்படம் ஓடினாலும் அந்த திரைப்படம் ஹிட் ஆகணும். ஸோ வரப்போகிற இந்த 3 திரைப்படங்களில் எந்த படத்தை பீட் பண்ண போகுது, எந்த படம் 100 நாட்கள் ஓடி ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.